பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம் நேயர்களே, விஷ்ணு புராணம் ருத்ரமூர்த்தி பிறப்பு ஸ்ரீதேவி வைபவம் இன்று பார்க்க இருக்கிறோம். கல்பாதி காலத்திலே ஓர் நாள் பிரம்மதேவன் தனக்கு ஈடான ஒரு மகன் வேண்டும் என்று சிந்தித்து கொண்டு இருந்தார். அவருடைய மடியில் கருப்பு சிவப்பு நீலம் கலந்து லோகிதனான ஒரு குமரன் இனிய குரலில் அழுது கொண்டிருந்தான். ஏன் அழுகிறாய், நிப்பாட்டு என்று சொல்ல எனக்கு நாமம் சூட்டுங்கள் என்றார். க ருத்ரா ருத்ரன் என்ற நாமத்தை சூட்டி நீ பேரோடு புகழோடு வாழ்வாய் என்று ஆசீர்வதித்தார். மேலும் அக்குழந்தை அழுது கொண்டு இருந்தது. இப்போ நம்மளாக இருந்தால் பட்டுக்குட்டி லட்டுக்குட்டி ஏழுகிற அப்படி சொல்லுவோம்ல, அதே போல் அவரும் பவன் சர்வன் ஈசானன் பசுபதி பீமன் உக்கிரன் மகாதேவன் இப்படி செல்லமா ஏழு பேரை சொல்லி அந்த ருத்ரன் ஒன்று எட்டு பேரா ஆச்சு ஆக்கி அவங்களுக்கு உரிய பதவியும் கொடுத்தாரு. என்ன பதவி அப்படின்னா, சூரியன் ஜலம் பூமி அக்கினி காற்று ஆகாயம் தீட்சதனான பிராமணர் அப்புறம் சந்திரன் இப்படி எட்டு பதவியவும் கொடுத்து எட்டு பத்தினிகளையும் கொடுத்து குழந்தைகளையும் கொடுத்தாரு. குழந்தைகளோட பேர் சனி சுக்கிரன் அங்காரகன் மனோஜ்வான் கந்தன் சொர்க்கன் சந்தானன் புதன். இது குழந்தைகளோட பேர். ஆக ருத்ரனுடைய அவதாரம் இது. அடுத்து ஸ்ரீதேவி அவதாரம். அது என்னன்னா, பிரம்மாவுடைய மகன் பிருகு அப்படின்னு நம்ம முந்தி பார்த்தோம். அடுத்து நேத்து பிரசூதி தசன் இருவருக்கும் 24 பிள்ளை பெண் பிள்ளைகள் பிறந்ததுன்னு சொன்னோம். அந்த 24 பெண் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வந்து கியாதி அப்படிங்கிற பேர். அந்த கியாதியை பிருகு முனிவர் கல்யாணம் கட்டி தாத்தா விதாத்தா அப்படின்னு ரெண்டு குழந்தைய நாராயணனுக்கு மனை பத்தினியாக ஆக போகிற ஸ்ரீதேவியவும் பெற்றார்கள் அப்படின்னு சொன்னார். உடனே மைத்திரியை குறுக்கிட்டு, குருவே, பால்கடலில் தோன்றியவள் ஸ்ரீதேவி என்பது உலகம் அறிந்த விஷயம். அப்படி இருக்க நீங்கள் பிருகு முனிவர் பெற்றார் என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்டார். அதற்கு பராசரர் சொன்னார், அவளுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. ஸ்ரீமன் நாராயணன் எப்படி எங்கு அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைஞ்சு இருக்கிறாரோ அதே போல் அவளும் எல்லா இடத்துலையும் எங்கே நாராயணன் இருக்கிறாரோ அங்கே எல்லாம் அவளும் இருப்பா. அவளுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. எங்கே தோன்றணும்னு நினைக்காங்களோ அங்கே தோன்றுவாங்க, எங்கே மறையணும்னு நினைக்காங்களோ அங்கே மறைவாங்க. நாராயணன் இல்லாமல் அவ கிடையாது. சர்வ சகல பூதங்களுக்கு பூதங்களுக்கும் இவங்க தாயும் தந்தையுமா இருக்காங்க. தேவ மனித அந்த திரியக்குகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எல்லாத்துக்கும் உள்ளேயும் இவங்க ரெண்டு பேரும் இருந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இல்லாமல் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸ்ரீமன் நாராயணன் எள்ளுன்னா இவ என்னையா இருப்பா,
அவர் சொல்லுன்னா இவ சொல்லின் பொருளாக இருப்பா. இப்போ அவர் ராமராக பிறந்தா இவ சீதையாக வந்து பிறப்பா. இப்படி ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது, ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது அப்படின்னு விளக்க சொன்னார். இப்போ நம்ம பார்க்குற உலகத்துலேயும் எல்லாமே அவர் தான், உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் அவங்க இருக்காங்க, அவங்க இல்லாத ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நன்றி நேயர்களே. இதில் இன்னும் ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு இடத்துல தவறு நடந்தது. அது என்னன்னா, கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்படி நாலு யுகத்தோடு 1000 மடங்கு சேர்ந்ததுன்னா அந்த பிரம்மனுக்கு ஒரு பகல் நேரம், அந்த பகலில் 14 மனுக்கள் பதவியில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ரைட்டு. நான் வந்து 14000 மனுக்கள்னு ஒரு தடவை சொல்லிட்டேன், ஆக தவறுக்கு மன்னிக்கணும். அதே போல் நேத்திக்கு நித்திய சிருஷ்டி செய்கிறது பிருகுமுனிவர், தர்ஷன், அத்ரி. அத்ரிங்கிறதுக்கு பதிலாக வசிஷ்டர்னு நேற்று சொல்லிட்டேன், ஆக அதுவும் ஒரு தவறு, தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி நேயர்களே.